விவர்ஸ் வெல்கம் டு ஆதிராஸ் கிச்சன். நான் இன்னைக்கு சொந்த வீடு அமையும் புதன்கிழமையில் இங்கு சென்று வாருங்கள் கண்டிப்பாக அமையும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் பாருங்கள். அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆதிராஸ் கிச்சனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சொந்த வீடு அப்படின்னா யாருக்கு தான் ஆசை இருக்காது? ஒரு சிலர் சொல்லுவாங்க எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் இவங்களுக்கு தான் சொந்த வீட்டில் போய் வாழணும்னு இருந்தால் அவங்க மட்டும்தான் அந்த சொந்த வீட்டில் வாழுவாங்க அப்படின்னு ஒரு பேச்சு வழக்கு உண்டு. அதுவும் இப்போ அந்த சிட்டி வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது சொந்த வீடுலாம் ஒரு கனவு மாதிரி ஆகிப்போச்சு எல்லாருக்கும். ஒரு சின்னதாக ஒரு 450 ஸ்கொயர் ஃபீட்லேயாவது ஒரு இடம் வாங்க மாட்டோமா, நம்ம அதில் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு வீடு கட்ட மாட்டோமா அப்படின்ற ஒரு மனசில் ஒரு ஆசை வந்து பயங்கரமாக எல்லாருக்கும். ஏன்னா ரொம்ப இந்த வாடகை வீட்டில் இருந்து கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் அது அதோடைய அருமை தெரியும். சொந்த வீட்டில் நம்ம வீடுன்னு இருந்தால் நம்ம கால் நீட்டி போட்டுட்டு என்ன வேணாலும் செய்யலாமே, நம்ம இஷ்டத்துக்கு எப்போ வேணாலும் கதவை திறக்கலாம், எப்போ வேணாலும் எழுந்து தண்ணி தெளித்து கோலம் போடலாம் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். ஆனால் அதெல்லாம் முறையாக செய்யணும். காலையில் எழுந்து ஒரு பேச்சுக்கு நான் சொல்கிறேன், நம்ம வீடுன்னா அது வேறு தான், நம்ம சாத்திட்டு படுத்திருந்தால் நம்மளை கேட்பார் இல்லையே அப்படின்றது எல்லாரோடைய மனசுலேயும் ரொம்ப நாள் கனவுன்னு வச்சுக்கோங்களேன். இவரை போய் நீங்கள் வணங்குங்க. அதுவும் என்றைக்கு வணங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமையில் போயிட்டு இவரை நீங்கள் வணங்கணும். எப்போ வணங்கணும்? கால நேரத்தில் போகணும். இவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூமீஸ்வரர்னு சொல்லுவாங்க இவர். இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மரக்காணத்தில் தான் இருக்குது. கரெக்டாக மரக்காணத்தில் இருக்கிறது. இது வந்து பாண்டிச்சேரி டு சென்னைக்கு போகிற ஈஸியாக ரோட்டில் நீங்கள் வரணும். பாண்டிச்சேரியிலேருந்து வரும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ரோட்டில். அப்படி சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி நோக்கி போகும்பொழுது மரக்காணம்னு வரும் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து மெயின் ரோட்லேயே இந்த கோவில் இருக்குது. இந்த கோவிலுக்கு போயிட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒன்று சொல்கிறேன் மெயினாக அதை நீங்கள் செய்யணும். கால நேரத்தில் தான் நீங்கள் இந்த கோவிலில் அங்கே இருக்கணும். எப்போவுமே மாலை நேரத்தில் இப்போ வணங்கிறது நல்லது கிடையாது. இவரை மட்டும் காலை நேரத்தில் போயிட்டு நீங்கள் ஒரு அர்ச்சனை தட்டு, யார் பேரில் அந்த வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களோ, இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ, உங்கள் வீட்டில் யார் பேர் வேணாலும் இருக்கட்டும், அவங்க பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்கள். சப்போஸ் இடம் இருக்குதம்மா, அந்த இடத்துல வீடே கட்ட முடிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறவங்க அந்த இடத்துலேருந்து ஒரு கைப்பிடி மண் எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் முடிச்சு போட்டு கட்டி அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அந்த கோவிலில் கொடுத்தீங்கன்னா அதை அவங்க அர்ச்சனை பண்ணி கொடுப்பாங்க. பூமீஸ்வரர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொந்தமான ஒரு பூமியை உருவாக்கி தருவார். இது ஒரு கண்டிப்பான ஒரு உண்மை. இதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் அதோடய பவர் என்னான்னு சொல்லிட்டு இவர் வந்து அனைவர் இங்கே போயிட்டு வரவங்க அனைவருக்கும் வீடு அளிக்கிறாரு. நீங்கள் தயவுசெய்து இந்த கோவிலுக்கு ஒரு முறை சென்று போயிட்டு வாங்க, வந்து பாருங்கள், அப்புறமா நீங்கள் சொல்வீங்க. இந்த கோயில் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் வீடு கட்டிட்டோமா அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க பாருங்கள். விவர்ஸ் வைக்கும் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க, அதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்.